ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்மை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மருத்துவம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, விரைப்புத்தன்மை குறைவாக இருந்தாலும் சரி, விந்தணும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக ஆண்குறியின் விரைப்புத்தன்மையே இல்லாமல் இருந்தாலும் சரிங்க, 100% விரைப்புத்தன்மை அடைய செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவம். இதை நீங்கள் சாதத்தோடு மட்டும் பிசைஞ்சு சாப்பிடுங்க போதும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக முதல்ல ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 5 சிறிய வெங்காயம் தோலுரிச்சி எடுத்துருக்கிறோம், இதை சேர்த்திக்கலாம். பிறகு 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறோம், இதையும் சேர்த்திக்காங்க. 2 கொத்து கருவேப்பிலை பிறகு எடுத்துருக்கிறோம், இதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு வரமிளகாய் 2 எடுத்துருக்கிறோம், இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க. ஒரு சட்னி மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கிறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்திக்காங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சட்னியை அப்படியே சேர்த்து, பிறகு அந்த மிக்ஸி கப்பியை அலசி உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடுங்க. அதாவது இந்த சிறிய வெங்காயம் நம்முடைய உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. அதாவது உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் ஒன்றிணையக்கூடியது ஆண்குறி. நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி ஆண்குறிக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து ஆண்குறியின் விரைப்புத்தன்மைக்கும் சரி, மேலும் ஆண்குறியின் அந்த பலத்தை அதிகரிக்கவும் சரி, இது சிறிய வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. மேலும் இந்த சிறிய வெங்காயம் நம்மளுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும், சர்க்கரை வியாதி பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நீடித்த இன்பத்தையும் தரக்கூடியது. பிறகு எடுத்திருக்கக்கூடிய பூண்டும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும், ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை 100% கம்பி மாதிரி விரைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நீண்ட நேர இன்பத்திற்கும், அதாவது விந்தணு வெளியேறக்கூடிய அந்த டைமையும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சித்தன்மையை தரக்கூடியது. குளிர்ச்சித்தன்மையை உடலுக்கு தரக்கூடியதுங்கிறதுனால நம்மளுடைய விந்தணு என்பது சீக்கிரம் வெளியேறாது, நல்லா கட்டி மாதிரி துவஞ்சி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட வேண்டியதுதான். தினந்தோறும் சாப்பிடுங்க, நல்ல பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்துங்க.